ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில், ஒயிட் சுகர் இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணல. பொதுவாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஸ்நாக்ஸ் ரெசிபி வாழைப்பழத்தை வச்சு தான் செய்ய போகிறோம். செஞ்சு முடித்ததும் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது வாழைப்பழத்தை வச்சு செஞ்சது மாதிரியே தெரியாது. வாழைப்பழம் ரொம்ப பழுத்துட்டினாலுமே சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப பழுத்த வாழைப்பழத்தை வச்சியும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஸ்நாக்ஸ் ரெசிபியை செய்யலாம். நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மூணு கனிவான வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த மூணு வாழைப்பழத்தையும் உரித்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பொடிச்ச வெல்லம், பொடிச்ச கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே கனிவான வாழைப்பழத்தை சேர்த்துருக்கதால இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்கலை, நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த கோதுமை மாவை நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழைப்பழத்தோட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். முதல்ல நல்லா கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்து ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்கணும். அடுத்து தோசைக்கல்ல நம்ம சூடாக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ணியும் செய்யலாம். ஆயிலை லைட்டாக தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றலாம். மாவை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன சின்ன ரவுண்டாக ஊற்றிக்கிறேன். நீங்கள் மொத்தமாக ஒரு பெரிய ரவுண்டாக கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுறலாம். இதில் நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நெய் விட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாவு ஊற்றுறதுலேருந்து அதை எடுக்கிற வரைக்கும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் வந்து சீக்கிரம் வெந்திருக்கும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. இதை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை வச்சு சிம்பிளாக டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சாச்சு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.